நீ வாசித்து பாருங்க, 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மனசுல திருப்தி இல்லாம அந்நிய பாஷை பேசுவ தேவ பக்தி இல்ல. கத்த சொல்றா இருப்பார், எது தேவ பக்தி தெரியுங்களா? போதும் என்ற மனசோட கூடிய தேவ பக்தி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசுல திருப்தி இல்லாம அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், ஓடிக்கிட்டு 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 நம்ம சொல்லுவோம், பரலோகமே என் சொந்தமே எப்போது பாடுவோம், ஆனால் மனசில் எங்கேயாவது ஒரு இடம் வாங்கிடலாமான்னு யோசிப்போம். அல்லேலூயா. இடம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா சந்தோஷம் அனுபவிங்க, அதுக்காக ஏங்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? ஏங்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுகிறாரா, ஒரு பொருள் வாங்குவது கர்த்தர் ஆசீர்வதிக்க தாராளமாக வாங்குங்க, அத்தியாவசியமாக இருக்கலாம். நான் இடம் வாங்காதீங்க, நகை வாங்காதீங்க, பொருள் வாங்காதீங்க சொல்ல வரல. தேவன் கொடுக்கிற வரை காத்துருங்க. அவசரப்பட்டு பக்க வழியில் நாம் என்ன செய்யக்கூடாது? தடுமாறிடக்கூடாது. போதும் என்ற மனதன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னா, ஆதாயம்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். எப்போ வாழ்க்கை இன்னும் ஆஸ்வதிக்கப்படும் அப்படின்னா, இப்போ எந்த ஸ்டேட்டஸில் கர்த்தர் வச்சுருக்கிறாரோ அதில் திருப்தியாக, ஆண்டவரே எனக்கு தேவையான எல்லாம் கொடுத்துருக்கிறீங்கப்பா என்ன, நீ வாடகை வீட்டிலேருந்து கர்த்தர் மனமாற ஆரம்பிச்சுப்பார். கர்த்தர் சித்தமானால் சொந்த வீட்டை இடத்தையும் கர்த்தர் தேடி வர செய்வார். அல்லேலூயா. சின்ன வேலையில் ஆண்டவரே இந்த வேலை ஒருவேளை என் மனசுக்கு எனக்கு திருப்தியாக தெரியல, என் தகுதிக்கு ஏற்ற வேலை போல தெரியல, ஆனால் இந்த வேலையை தான் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நான் இதில் திருப்தியாக ஆராதிக்கிறேன்னு ஆராதிச்சு பாருங்க, கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ எது நமக்கு ஆதாயத்தை கொண்டு வரும்? போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தி. அப்போ கர்த்தருடைய அளவுகள் என்ன? நான் என்ன கொடுத்துருக்கேன் அது திருப்தியாக இருக்கிறியா? இன்னும் உனக்கு தருவேன். நீ திருப்தி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருந்தீன்னா கர்த்தர் கொடுத்ததையே சந்தோஷம் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க. அவன் பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் பயங்கர லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்கூல், பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். இவன் நல்ல வேலை இருந்துச்சு, படிக்க வச்சாங்க. திடீர்னு வேலை போயிடுச்சு. வேலை போன உடனே அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இப்போது கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்பலை. அவங்கள ஜெபிக்க முடியும் போனமே சொன்னேன், சாதாரண சின்ன ஸ்கூலுக்கு அனுப்பலாமே. ஆ, எப்படி அனுப்புறேன் அந்த ஸ்கூலுக்கு? எங்கள் ஸ்டேட்டஸ் என்னாகர், சாப்பாடு இல்லை வீட்டில், வீட்டில் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னாகிறது, பிள்ளைங்க படிப்பு போய் பயங்கர கடன், அந்த ஆடம்பரத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே கடன், அங்கே கடன், இங்கே கடன், அங்கே பயங்கர கடனாகி இருக்கிற இடத்துட்டு ஓடி வருகிற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார்கள். எதனால? திருப்தி இல்லை. இன்னைக்கு இந்த பாதையில் கர்த்தர் நடத்துகிறார், அதில் சந்தோஷமாக இருக்கிறேன். திருப்தியான வாழ்க்கை, தேவன் எதை எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அது எனக்கு தேவை என்பதை அறிந்து பூர்ணமாக கொடுத்துருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருதயம் திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? எனக்கு எது தேவையோ அதை கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது சங்கீதம் 104:27 வாசிங்களேன். வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகள் எல்லாம்? அந்த கடல்ல இருக்கிற மீன் திமிங்கலம் எல்லாம் காத்திருக்க, எது காத்திருக்குதா? ஏற்ற நேரம். அவசரப்படலாது, கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் அது காத்திருக்குது. எப்படி காத்திருக்குதுன்னா, அவருக்கு தெரியும் எனக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும்னு, அவருக்கு தெரியும் அவர் கொடுக்கற கம்முன்னு இருக்கிறேன்னு சொல்லி அந்த திமிங்கலம் எல்லாம் அப்படி காத்திருக்குதான். அந்த மிருகத்தை, அஞ்சறிவு இருக்கிற மிருகத்தோட நம்பிக்கை பாருங்களேன், தன்னை படைத்த தேவன் எனக்கு எது எது தேவையோ அதை ஏற்ற நேரத்து கட்டாயம் தருவார். அப்போ ரெண்டாவது என்ன சிந்தை இருக்கணும்? முதல்ல இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். வருங்காலத்தில் எனக்கு என்ன தேவையோ அதையும் தேவன் எனக்கு தருவார். அல்லேலூயா. நீ நிறைய பேத்துக்கு என்ன புலம்பல்னா, இன்னைக்கு ஓகே பாஸ்டர், இன்றைக்கி ஒன்றுமே பிரச்சனை பெரிய தேவையெல்லாம் இல்லை, சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், நாளைக்கு பிள்ளைங்க பெருசானா. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கே சோறு போடுறாரு, உன் பிள்ளைக்கு சோறு போட மாட்டாரா? நம்ம புலம்பல் இன்றைக்கி சரிதான் பாஸ்டர், நாளைக்கு என் பிள்ளை கல்யாண காட்சின்னு வரும்போது கையில் ஒன்றுமே இல்லையே. வேதம் சொல்லுது ஏற்ற நேரத்திலே அவர் தருவாராம். அந்த டைம் வரும்போது கத்த சந்திப்பார். முதல்ல புரிந்து கொள்ளணும். லேலூயா, லேலூயா. இந்த தெளிவில்லாதனால தான்
இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம நாளைய தேவைக்காக புலம்பி 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 முறுமுறுத்து இன்னைய சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறிச்சு செய்யாத, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்கிறல்ல சந்தோஷமா இரு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவற்றி சம்பூர்ணமாய் கர்த்தர் இன்னைக்கு நீ அனுபவித்து சந்தோஷமா இருப்பவங்க எல்லாம் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு நீ சந்தோஷமா இல்லாம நாளைய தினத்தை குறிச்சு என்ன செய்யற, கவலைப்படுற. வருங்காலங்களை குறித்த தேவைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்களேன், லூக்க 11:9-10. நாம் என்ன செய்யணுமா? லூக்க 11:9-10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்ப வருங்கால தேவைகளுக்காக நாம் கர்த்தர் காத்திருக்கிறோம், ஆனா அதுக்காக ஜெபிக்கும் வேதனை செய்கிறது சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஸோ நம்ம ஜெபிக்க கூடாது, இல்லை ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஜெபிக்கணும் விசுவாசத்தோட, ஆண்டவரே இன்னைக்கு என் தேவை அற்புதமாய் சந்தித்திருக்கிறீர், இப்படி நாளைய தேவை உண்டு, எனக்கு அடுத்த மாதம் தேவை இருக்குது, அடுத்த வருஷம் இந்த அத்தியாவசியமான தேவை இருக்குது, நீங்கள் தாப்பா எனக்கு சந்திக்கணும் என்று விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கணும். அதே சமயம் அவசரப்பட்டு மாம்சீகத்தில் போராடக்கூடாது. விசுவாச ஜபத்துக்கும் மாம்சீக முயற்சிக்கு வித்தியாசம் இருக்குது. விசுவாச ஜபம் என்ன பண்ணும்னா, கர்த்தர் கொடுக்கிற வரை அவர் சார்ந்து இருக்கும், தேவனை முறுமுறுக்கவே முறுமுறுக்காது. எவ்வளோ காலதாமதமானாலும் நம்பிக்கையாக சொல்லும், கர்த்தர் என் தேவை கட்ட என்ன செய்வார், சந்திப்பார். ஆனால் மாம்சீக முயற்சி என்ன பண்ணு தெரியுங்களா, ஒரு நாள் ரெண்டு நாள் காத்திருக்கோம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் காத்திருக்கோம், வாய்க்கில்லையா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். நாம முயற்சி எடுத்து ஏதாவது என்ன செய்வோம், பிரயாசப்பட்டு சிக்கலை மாட்டிடுறோம். இன்றைக்கி அநேகோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆசீர்வாதம் இழக்க காரணம் வருங்காலத்தை குறித்த ஒரு பயம், அவசர கதி. பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது, இன்றைக்கே பிள்ளை கல்யாண காட்சிக்கு என்ன செய்யணும், சேர்க்கணும், நிலம் இடங்களும் வாங்கி போட வேண்டாம், வாங்கி போட்டால் தான் பிள்ளைகளுக்கு இப்படி சிக்கலை சிக்கணும். எத்தனையோ பேர் உண்டுங்க, எத்தனையோ பேர் உண்டு. இன்றைக்கி தேவன் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், அதே சமயம் நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார், ஏற்ற நேரத்தில் தேவை சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனதின் காலத்தில் காரியத்தை, ஒருவேளை இன்றைக்கி ஒரு சின்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இந்த வேலையில் வர இந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பிள்ளைங்க பெரிதாகும் பொழுது இந்த வருமானம் அன்றைக்கு உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், ஆனால் பிள்ளைங்க பெரிதாய் வரும் பொழுது அன்னைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வந்தால் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியுமோ அந்த வருமானத்துக்குரிய வேலையை கட்டாயம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.